ஜாம்பவான் கூறியதும் அனுமன் சென்று சஞ்சீவினி மலையை எடுக்க சென்றான். அப்பொழுது அங்கிருக்கும் மூலிகை நிறைய மூலிகை இருந்தது. அதனால் எந்த மூலிகை என்று தெரியாமல் அனுமன் பெரிய உருவம் எடுத்து சஞ்சீவினி மலையையே தூக்கி வந்து விட்டான். அதிலிருந்து ஜாம்பவான் மூலிகைகளை எடுத்து ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் கொடுத்து சரி செய்து விட்டார். அடுத்த நாள் போர்க்களத்துக்கு சென்றபோது இந்திரஜித்தும் ராமருக்கும் பெரிய போராக இருந்தது. பின் ராமர் இந்திரஜித்தை வதம் செய்து விட்டார். பின் ராவணனே வந்து விட்டான் போர்க்களத்திற்கு. அதனால் அவன் கோபமுற்று வந்ததால் அவனுக்கு கோபத்தில் 10 தலைகளும் 20 கைகளும் வந்தது. அதனால் அவன் தலைகளை அடிக்க அடிக்க அவன் தலைகள் வந்து கொண்டே இருந்தது. அதனால் ராமரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பின் விபீஷணன் வந்து, நீங்கள் அவன் மார்பில் வில் அம்பை ஏறுங்கள், அவர் இறந்து விடுவார் என்று கூறியதும் ராமர் அவன் மார்பில் அம்பை எய்தார். அதனால் ராவணனும் இறந்து விட்டார். இந்த செய்தி அசோகவனத்தில் இருக்கும் சீதைக்கு தெரிந்தது. அதன் சீதை மகிழ்ச்சி அடைந்து அவளை அலங்காரம் செய்து கூட்டி வந்தார்கள். அப்பொழுது ராமர் அவளை பூர்த்தியானவள் என்று நிரூபிக்க சொன்னார். அதனால் சீதை கோபமுற்று லக்ஷ்மணரை தீ வைக்க சொன்னார். அவள் தீ குளித்தாள். அப்பொழுது தீ அவளை ஒன்றும் செய்யவில்லை. பின் அவள் பூர்த்தியானவள் என்று நிரூபித்தாள். பின் அவர்கள் 2 பேரும் அயோத்தி சென்று ராமருக்கு முடிசூட்டப்பட்டது. பின் அவர்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். ஜெய் ஸ்ரீராம். ராமாயணம் முற்றிற்று.